ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நோட்டிபிகேஷன் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்துல இருந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க. இதுக்கு வந்து பதிவுறு எழுத்தர் மற்றும் ஓட்டுநர் பதவிக்கான ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வெளியிட்ட நாள் பார்த்தீங்கன்னா 10/9/2020. இதுக்கு வந்து பதவியின் பெயர் வந்து பதிவுறு எழுத்தர். அதுக்கு காலி பணியிடங்கள் வந்து மொத்தம் 37 வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓட்டுநருக்கு வந்து 32 பதவி வந்து காலி பணியிடங்கள் இருக்கு. இதுக்கு 8th பாஸ் பண்ணிருக்கணும், குறைந்தபட்சம் வந்து 2 வருடம் வந்து அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓட்டுநர்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா பதிவுறு எழுத்தருக்கு வந்து 15,900 இருந்து 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓட்டுநருக்கு வந்து 19,500 இருந்து 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதுல வந்து கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளவு ஆட்கள் எடுக்கிறாங்க, அதுல இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர்ல 37 சொல்லியிருந்தாங்க. அதுல எந்தெந்த பிரிவுக்கு எவ்வளவு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓட்டுநருக்கும் அதே மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்காங்க பிரிச்சு. இந்த அப்ரிவேஷன்ஸ் இப்போ பிசினா என்ன இல்ல என்பினா என்ன அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷனுக்கான டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, நீங்க பாக்கலாம். நெக்ஸ்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதுக்கும் வந்து இப்போ HH அப்படின்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், டினா டெஃப், ஸோ அப்படின்ட்டு அவங்க விளக்கமா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேல சொன்னதே தான், அறிவிக்கப்பட்ட நாள் வந்து 10/9/2020. விண்ணப்பம் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா 30/9/2020ங்க. இது வந்து இணையதளத்து மூலியமா தான் வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து இந்த லிங்க்ல போனீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். https://labor.tn.gov.in/ அப்படிங்கிற லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு அதுல அப்ளிகேஷன் இருக்கும், நீங்க அதை வந்து ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு நீங்க இதுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா 500 பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஆதி திராவிடர் அருந்ததியர், அப்புறம் பழங்குடியினர், இது ஆதரவற்ற விதவைகள், இவங்களுக்கு மட்டும் வந்து கன்செஷன் சொல்லியிருக்காங்க. 250 மட்டும் பே பண்ணா போதும். லாஸ்டா நீங்க அனுப்ப அவங்க வந்து விண்ணப்பம் பெற வேண்டிய கடைசி நாள்னு சொல்லி 30/9/2020ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த அன்னைக்குள்ள நீங்க அனுப்பணும், அதற்கு பின்னர் நீங்க வந்து அனுப்புனீங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வயது வரம்பு பத்தி சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், ஆதரவற்ற விதவைகள் வந்து 18 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர், இவங்களுக்கு எல்லாம் வந்து 18 இருந்து 32, பிற வகையினர் மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து இது ரெண்டும் இல்லாம மத்தவங்களுக்கு 18 இருந்து 30க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வயது வரம்பு வந்து 10 வருஷம் அவங்களுக்கு வந்து கன்செஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினரா இருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிறவங்கல ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து 53 வயது வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் கன்செஷன். நெக்ஸ்ட் அது தவிர மத்த எந்த வகுப்பை சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு 48ன்னு சொல்லி ஏஜுக்கு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி தகுதின்னு சொல்லி போதுமான தமிழ் அறிவு கண்டிப்பா வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓட்டுநருக்கு தெரிவு செய்யும் முறை என்ன, பதிவு எழுத்தருக்கு அதே மாதிரி தனியா கொடுத்துருக்காங்க. பொதுவான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், எந்த மாதிரி ஃபில் பண்ணணும், எந்த அன்னைக்குள்ள அனுப்பணும் அப்படிங்கறது எல்லாமே இங்க டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, அந்த லிங்க்ல போனீங்கன்னா நீங்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், நீங்க லிங்க் யூஸ் பண்ணியும் போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் பெட்டர் ஜாப்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த தகவலோட நான் வந்து உங்களை